பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை அண்டிக்கொண்ட யாவரும் பாக்கியவான்கள். அவரை சார்ந்திருக்கிறவர்கள் அவருடைய கரத்தின் வல்லமையை பார்ப்பார்கள். அவரோடு கூட நடக்கிற, பேசுகிற, பழகுகிறவர்கள் அவருடைய பிரசன்னத்தினால திருப்தி ஆவார்கள். சரியா, இந்த நாள் ஒரு இன்பமான, சமாதானமுள்ள ஒரு நாளாய் உங்களுக்கு அமைய போகிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்காக ஆயத்தப்பட தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். இந்த ஸ்லாக்கியத்தை எண்ணி கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். அறுவடைக்கு எஜமான ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அக்காலத்திலேயே இயேசப்பா இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது ஒரு சின்ன ஊழியம், நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஆனால் அது செய்கிற வேலை பெரிய வேலை. ஒருவேளை தமிழ் பிள்ளைகளாக இருந்தால், தமிழை தெரிஞ்ச ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி, சொல்லப்போனால் அவங்களோட இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட ஜெபம் பண்ணலாம். அடுத்தது ஹிந்தியில் வந்து கொண்டிருக்கிறதல்லவா. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், சக விசுவாசிகள் நீங்கள் அனுப்பலாம். அவங்களோட கூட சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஓவர் ஃபோனில் கூட ஜெபம் பண்ணலாம். அது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், உற்சாகமாகவும் இருக்கும். சரியா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? இந்த 28ஆம் தேதி நம்முடைய குடும்பத்தில் ஆவியானவரால் உண்டாகிற சமாதானம், இதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய உச்சக்கட்ட ஆசீர்வாதம் என நான் யூகிக்கிறேன், கருதுகிறேன். ஆவியானவரால் உண்டாகிற ஒரு பெரிய சமாதானம். எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பவுல் எழுதுகிறார், விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும், ஊழியம் செய்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் ஏதாவது ஒரு போராட்டம் வரும். யாரால வரும், யாரால வராது? நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, மாம்சமும் இரத்தமும் உடையவர் யார்? மனிதன். மனிதனால் போராட்டம் இல்லை. அப்போ மனுஷன் மூலமாக தானே நமக்கு பிரச்சனை, டென்ஷன்லாம் வருதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆழமாக நீங்கள் யோசித்தால், இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை மனுஷரை தூண்டிவிட்டு நமக்குள்ளே குழப்பம் வருகிறது. இதை அறிந்து நாம் கர்த்தருக்குள்ளே விழிப்புள்ளவர்களாய் அபிஷேகத்தை சார்ந்து நம்பி ஆவிக்குள்ளாக ஜபம் பண்ண ஜபம் பண்ண நம்ம ஃபேமிலி லைஃபை கர்த்தருக்குள்ள காத்து கொள்ள முடியும். ஒருவேளை ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில், ஒரு கலவரம், கலக்கம், வாக்குவாதம், இதனால் நான் ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டேன் அப்படின்னா, இப்போ ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு தீர்வை கர்த்தரே கொடுப்பார். ஏன்னா அவருடைய நோக்கம் உங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் வரணும். அதுக்காக இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஜோம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசப்பா, சத்துரு எப்போது எங்களுக்கு விரோதமாய் போராடுவான். ஆண்டவரே, மனுஷர் மூலமாகத்தான் அவன் போராடுவான். ஆனால் மனுஷரோடு கூட எங்களுக்கு பகை வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சத்துருவின் கிரியைகளை சிலுவையில் நீர் நசுக்கியிருக்கிறீரப்பா. ஆகவே எங்களுக்குள் இருக்கிற ஆவியின் பட்டயமாகிய வசனத்தினாலும் அபிஷேகமாகிய ஆயுதத்தினாலும் சத்துருவை மேற்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தேவ சமாதானம் நம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே எப்போதும் இருப்பதாக. ஜபத்தை கேட்ட கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உண்மையாகவே அவருடைய சமாதானம் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நிரப்பியிருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவருக்கும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே ஷேர் பண்ணுங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.